ராஜா பிரபாகரன் ஜெபித்து கிறிஸ்துமஸ் விழாவை துவக்கி வைத்தார். வேத பகுதியை சர்ச்சில் ஜோசப் வாசித்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இயேசு என்ற பாடகக் குழுவினர் கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடல்களை பாடினர். பாடல்களை செல்வி ஜெயலலிதா ரசித்ததோடு பாடகக் குழுவினருக்கு தமது பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டார். செல்வி ஜெயலலிதாவுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் பரிசை வழங்கினார். அதே போல் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பேராயர்களும் ஆயர்களும் கிறிஸ்தவ சபை பெருமக்களும் பிரமுகர்களும் செல்வி ஜெயலலிதாவுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து பேராயர் மா பிரகாஷ், இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் என் கிறிஸ்துதாஸ் மற்றும் இந்திய தேசிய குடியரசுக் கட்சியின் நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் சி அம்பேத்கர் பிரியன் ஆகியோரது ஏற்பாட்டின் பேரில் வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் கேக்குகளை செல்வி ஜெயலலிதா வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினார். நிறைவாக செல்வி ஜெயலலிதா விழாவிற்கு வந்திருந்த பாடகர் குழுவினர் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக்குகளை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேராயர்கள் ஞான பிரகாஷம், ஒனேசிமஸ் அருள்தாஸ் ஆகியோரும் இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி மற்றும் இந்திய தேசிய குடியரசு கட்சி ஆகியவற்றின் மாநில நிர்வாகிகளும் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். அதேபோல் அஇஅதிமுக அமைப்பு செயலாளர் திரு பி எச் பாண்டியன், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு பி எச் மனோஜ் பாண்டியன், சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவர் திரு ஏ ஜஸ்டின் செல்வராஜ், மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் திருமதி ஜெனிஃபர் சந்திரன், திரு ஜே சி டி பிரபாகரன் மற்றும் பத்திரிகையாளர் திரு ரவி பெர்னார்ட் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.